அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாவது நிருபம் 3:21. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து என்று நாம் வாசிக்கிறோம். இங்கே அப்போஸ்தலன் யோவான் சொல்கிறார், பிரியமானவர்களே என்று அழைக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். ஆகவேதான் இங்கே பிரியமானவர்கள் என்று அழைப்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். நாம் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நீதியுள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவேதான் நம்முடைய இருதயமானது நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காது இருக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டு என்று வாசிக்கிறோம். நம்முடைய இருதயம் இந்த நாட்களிலே கரைதிரையற்றதாக ஒரு பரிசுத்தமுள்ள இருதயமாக தேவனுடைய வார்த்தை தங்கியிருக்கக்கூடிய இருதயமாக அது காணப்பட வேண்டும். ஏன்னால் எல்லாவற்றிலும் நம்முடைய இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். அதனடுத்து இந்த ஜீவ ஊற்று புறப்படும் என்று பக்தன் சாலமோன் நீதிமொழிகளில் எழுதி வைத்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளை, அப்படி இருக்கும் பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள் தைரியம் கொள்ள முடியும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் தைரியம் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் இருதயத்தை கர்த்தருடைய கரங்களிலே ஒப்பு கொடுங்கள். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தாய் என்று சொல்லி கர்த்தர் சொல்வதை நாம் நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். இந்த வார்த்தையின்படி நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுப்போம். குற்றவாளிகளாக இல்லாதபடி பரிசுத்தவான்களாக நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய தாம் தேவனுக்குள் தைரியம் கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை பலப்படுத்தி பிரியமானவர்களே என்று நம்மையும் அழைத்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நம்மை பலப்படுத்துவார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தையின்படியாக நாங்கள் ஆண்டவர் குற்றமற்றவர்களாக தைரியம் உமக்குள் தைரியமுள்ள பிள்ளைகளாக நாங்கள் வளர்ந்து பெருகக்கூடிய கிருபைகளைத்தான் இந்த வார்த்தைகளை கேட்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். இதை செய்வதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.